மின்வாரிய பணியாளர்கள் 3 கோரிக்கைகளை வைத்து போராடி வருகிறார்கள். அதிலே முதல் கோரிக்கை, மின்வாரியத்தில் 63,000 காலி இடங்கள் உள்ள நிலையில் அனைத்து பணிகளையும் செய்கிற மின்வாரிய பணியாளர்களின் பணியை உடனடியாக அவர்களுடைய அந்த ஹேங்மேன், அந்த பணியாளர்களை உடனடியாக கள உதவியாளர்களாக மாற்ற வேண்டும். அடுத்த கோரிக்கை, குடும்பத்தை பிரிந்து 400 கிலோமீட்டர் தொலைவில் பணியாற்றுகிற என் தங்கையெல்லாம் தருமபுரி கிருஷ்ணகிரியில் போய் பணி செய்கிறார். குழந்தைகளை விட்டுவிட்டு, வீட்டில் எல்லாரும் விட்டுவிட்டு 100-200 கிலோமீட்டர் பயணம் செய்து ஒரு நாளைக்கு தினம் வேலை செய்வது என்பது மிக கடினமானது. அவரவர் வாழ்விடங்களுக்கு அருகில் இவர்களை பணியமர்த்த வேண்டும் என்கிற கோரிக்கை இரண்டாவது. மூன்றாவது, உடல் தகுதி அறிவுத்தகுதியில் தேர்ச்சி பெற்று மின்வாரிய நிர்வாகக்குழு அனுமதி வழங்கிய பிறகும் 5,493 அந்த பணியாளர்களுக்கு பணி வழங்காமல் இருப்பது, அந்த நிலையில் அந்தவர்களுக்கு பணி வழங்கி உறுதிப்படுத்த பணியை உறுதி செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த ஆர்ப்பாட்டத்தை அந்த மின்வாரிய பணியாளர்களினுடைய சங்க தலைவர் தம்பி இளையராஜா, அவருடைய மாநில பொதுச் செயலாளர் யுவராஜ், பொருளாளர் ஜனார்த்தன் அவர்கள் தலைமையிலே இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே இந்த மின்வாரிய பணியாளர்கள் ஹேங்மேன் அவர்களிலே 16 பெண்கள் இந்த போராட்டத்துக்கு வந்தவர்களை அங்கங்கே தடுத்து எல்லாம் மண்டபத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். பல ஊர்களில், குறிப்பாக மதுரை, கரூர் போன்ற இடங்களிலே 100-க்கு 500-க்கு மேற்பட்ட இந்த பணியாளர்களை இங்கே வந்து போராட விடாமல் தடுத்து வைத்திருக்கிறார்கள். போராட விடாமல் தடுக்கிறதில் காக்கின்ற அக்கறையை, அந்த முனைப்பை, போராடுகிற ஒரு முன்வைக்க கோரிக்கையை, முன்வைக்கிற கோரிக்கையை ஏற்றதை நிறைவேற்றுவது காட்டியிருந்தால் இந்த போராட்டமே பிறந்திருக்காங்க. இங்கே போராட்டங்கள் பொழுதுபோக்காக செய்யப்படுவதில்லை. போராட்டங்களை திணிப்பது, போராட்டங்களை கையளிப்பதே அதிகாரத்தில் இருப்பவர்கள்தான் என்பதை இந்த போராட்டத்தை உற்று நோக்குகிற, பார்க்கிற, செய்தியாக கவனித்து கடந்து செல்கிற மக்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும். அதுதான் எங்களுடைய இது. இங்கே போராடுகிற பிள்ளைகள் மிக எளிய பிள்ளைகள், ஊடகவியலாளர்கள், மக்களுக்கு செய்தியை கொண்டு சேர்க்கிற தூதுவர்கள், அருகிலே இருக்கிற பதாகைகளை படமிடுங்கள். அவர்கள் பணி செய்கிற போது எரிந்து உடல் தீந்து தோள்கள் பீந்து தொங்குகிற அந்த கொடூரத்தை பாருங்கள். எவ்வளவு கோர மரணத்தை இந்த மண்ணின் மக்களுக்காக பணி செய்வதில் அவர்கள் எதிர்கொண்டிருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிய வரும். அந்த நிலையில், பணி பாதுகாப்பற்ற சூழலிலும் இந்த பணியை உறுதி செய்து கொடுங்கள், வாழ்விடங்களுக்கு அருகில் அந்த பணியை கொடுங்கள் என்ற கோரிக்கை வைத்துத்தான் இந்த போராட்டத்தை நம் உடன் பிறந்தார்கள், நம் உறவுகள் முன்னெடுக்கிறார்கள். அவருடைய கோரிக்கை மிக நியாயமானது என்பதை தெரிந்த பிறகுதான் நாங்களும் தேமுதிகவை சேர்ந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய அந்நியார் பிரேமலதா போன்றவர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவு வந்திருக்கிறோம். அவர்கள் வந்து ஆதரவை கொடுத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். நான் இப்போது வரை களத்திலே நிற்கிறேன். மதிப்பிற்குரிய தொலைக்காட்சி தோழர்கள், செய்தி தூதுவர்கள், இந்த மக்களின் பிரச்சனையை கொண்டு போய் அரசின் கவனத்திற்கு சேர்ப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த போராட்டம் வெல்ல என்னுடைய வாழ்த்துக்கள். போராட்ட களத்தில் நிற்கிற ஒவ்வொருவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களும் வணக்கமும். அவ்வளோதான், வேறு ஏதாவது செய்தி? அது ஒன்றும் புதியது இல்லையே. போராடுகிற மக்களை பொய் வழக்கு போட்டு, இப்போ எங்கள் ராமநாதபுரத்தில் எங்கள் கட்சி பிள்ளைகள் மேலே எல்லாம் வழக்கு, காவலர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று அச்சுறுத்துதல், தொடர் குற்றச்செயல்களில் நாங்கள் ஈடுபடுகிறோம் என்பது தான். தொடர் குற்றச்செயல்கள்லாம் மீனவர் படுகொலைக்கு போராடுவது, மீனவர்கள் படகை பறித்து கொண்டு செல்வதற்கு போராடுவது, இந்த மாதிரி சிக்கல்களில் அரசு கவனத்தில் கண்டுகொள்ளாத போது நாங்கள் கவனத்தை இழுப்பதற்கு, கவனத்தில் கொண்டு செல்வதற்கு நாங்கள் போராடும்போது அது குற்றச்செயலாக அதிகாரம் பார்க்குது. அதுபோல் தான் நீங்கள் சொல்கிறது, அதில் வீடு போராடின எல்லாரையும் ஒரு வழக்கை போட்டு இனிமேல் போராடுங்கிற எண்ணமே வரக்கூடாது, போராடணுங்கிற எண்ணமே வராத அளவிற்கு அச்சுறுத்துவது, அது எந்த அதிகாரமும் செய்து அது மத்திய அரசுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. எதுக்கு சொல்லியிருக்கு? 100 ரூபா நாணயம் வெளியிட்டதுக்கு நன்றினா,
தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிநிலை அறிக்கையில் நிதியை ஒதுக்காததுக்கு என்ன சொல்லுவீங்க? நன்றின்னு சொல்லுவீங்களா இல்லை என்ன வேற ஏதாவது சொல்லுவீங்களா? வெளியிடுறதே அவங்க தானே, வெளியிடுறதே அவங்க தானே, அவங்க எப்படி எதிர்ப்பு தெரிவிப்பாங்க? பிஜேபிக்கும் திமுகவுக்கும் என்ன கொள்கை மாறுபாடு இருக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? சும்மா எதிர்க்கிறது மாதிரி எதிர்ப்பாங்க, நம்மளை ஏமாற்றுவதற்கு தேர்தல் நேரத்தில் பேசுவாங்க, விளையாட்டு போட்டியாக அவரை கூட்டி வந்தால் நடத்துவாங்க, நலத்திட்டமாக அவரை கூட்டி வந்தால் நடத்துவாங்க. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது, எதிர்கட்சியாக இருக்கும்போது கோபேக் மோடி, கருப்பு கொடி கருப்பு பலூன், ஆளுங்கட்சியானா வெல்கம் மோடி, வெள்ளக்குடை, காவலர்களுக்கு காவி காக்கியை கழட்டிட்டு காவி சீருடை. நேற்று பார்த்தீங்களா, பேண்ட்டு தான் போடுறாரு, ஏன் காக்கி பேண்ட்டு போடணும்? முதல்வர் எதற்கு காக்கியாக அந்த காலாடையை அணியணும்? இப்படித்தானே நீங்கள் பார்க்கணும். நீங்கள் திராவிட ஆட்சியாளர்கள், திராவிட மாடல் ஆட்சியாளர்கள், பெரியாரின் வழித்தோன்றர்கள், பெரியாரின் வழி நடந்தவர்கள், பகுத்தறிவு திலகங்கள், சரி, சனாதனத்தை வேற இருக்க வந்தவர்கள், சங் பரிவாரி கும்பலை விரட்ட வந்தவர்கள், பாசிசத்துக்கு எதிரானவர்கள், ஒவ்வொரு முறையும் ஆளுநர் ரவி அவர்கள் பெரியார் பல்கலைக்கழகத்தில் பங்கேற்கும்போது கருப்பு சட்டை அணிந்து வந்தவர்கள் சட்டையை கலட்டினாங்களா இல்லையா? இப்போ சட்டையை கலட்டினாலும் ஒருத்தன் கருப்பாகவே இருக்கான்னா என்ன தீ வச்சு கொளுத்திருவில்ல அவனை? அன்னைக்கு ஒரு நிகழ்வில் கருப்பு சட்டை போட்டவங்களாம் கலட்டினீங்களா இல்லையா? பெண்களே கருப்பு துப்பட்டா போட்டிருந்தா எடுத்து வெளியில் விடுவீங்க. இப்போ கருப்பாக இருக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னா தலையில் இருக்கிற முடியெல்லாம் மயிரெல்லாம் கருப்பாக இருக்கலாம் வலிச்சு விட்டுருவீங்களா? சொல்லுங்கள், நீங்கள் ஆளுநரும் மொட்டடிச்சுட்டு வருவாரா? கருப்பில் அப்படி என்ன வெறுப்பு இருக்குது உங்களுக்கு? என்ன வெறுப்பு இருக்கு? வெள்ளையா இருக்கிறவங்க உழைக்கிறதெல்லாம் சாப்பிடுவீங்களா? கருப்பா இருக்கிற சாப்பிட்ற கத்தரிக்காய் வெண்டைக்காயெல்லாம் சாப்பிட்றதில்ல? ஐயோ, கருப்பா இருக்கிறவன் விளைய வச்சு கீழே போட்டு போயிருவீளா? செட்டை தானே இதெல்லாம். இதையா கண்டிக்கல பகுத்தறிவு திலகங்கள், பெரியாரின் வழித்தோன்றர்கள்? நான் ஒருத்தன் தான் கத்திக்கிட்டு இருக்கேன். இந்த மாநிலத்திலே ஆக முடியும், நாம் தமிழர் ஆட்சிக்கு வரும்போது. வேற ஏதாவது இருக்கா? அது உரிய நடவடிக்கை அரசு எடுத்திருக்குது, காவல்துறை கைது செய்திருக்குது, அதுல ஒன்றும் கருத்து இல்லை. அது தவறு, யார் செஞ்சாலும் தவறு. இல்ல இல்ல, அவர் இல்ல, ராஜ்நாத் சிங் இல்ல, அது நிதின் கட்காரி இருந்தாரு, இல்லை மோடி தான் இருந்தார், இல்லை அமித்ஷா தான் இருந்தாருன்னு சொல்லிடுவீங்களா என்ன? தம்பி என்னை கேளுங்க, நீங்கள் தானே கேள்வி கேட்டது. ராஜ்நாத் சிங் வந்துட்டார், வெளியிட வந்துட்டார். இல்லை ராஜ்நாத் சிங் இல்லை, என் தேர்வு அமித்ஷா தான், இல்லை நிதின் கட்காரி தான்னு சொல்லிடுவீங்களா என்ன? வந்துட்டாரா? அப்புறம் அவர் ரெண்டு வாரத்தை புகழ்ந்து பேசணும்ல? நானே வெளியிடுறதுக்கு நீங்கள் தான் தகுதியான ஆள், சொல்லிட்டு போக வேண்டியது தானே தம்பி? இதான் தம்பி பாசிச எதிர்ப்பு. பாசிச எதிர்ப்பு 100 ரூபா காசு வெளியிட்டால் பல் இழிப்பு. பாசிச எதிர்ப்பு இதை போய் போராடும், ஆட்சியின் வரைவில் கொடுக்கும், செயல்பாட்டு வரைவில் நீங்கள் செய்து கொடுக்கணும் அப்படின்னு கோரிக்கை வைக்கும், இல்லைன்னா வந்து தீக்கும், அவ்வளோதான். இப்போ கேட்குற இடத்துல இருக்கேன், ஒரு நாள் தீக்கிற இடத்துக்கு வரணும்னு போராடுறேன், அவ்வளோதான். தொடரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், முற்று வைக்கணும்னு நினைக்கிறேன். அதனால தான் மாண்புமிகு மின்துறை அமைச்சருக்கே இந்த கோரிக்கை, இந்த போராட்டத்தின் மூலம் நீங்கள் அந்த இதை வெட்டி அவருக்கு அனுப்புங்க, கோரிக்கை வச்சுருக்கிறார், தயவு செய்து செய்யுங்கன்னு செய்வார்னு நான் நம்புகிறேன். எதுக்கு செல்லா காசை போட்டு இவ்வளோ நேரம் பேசிக்கிறார்? 100 ரூபாய் நாணயத்தை வாங்கி கொண்டே, அந்த நாணயத்தை வாங்கி கொண்டா டாஸ்மார்க்கில் கூட கூற ஒரு குவார்ட்டர் வேணால் கொடுக்க சொல்லுவோம்.